இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பணந்தால் அருகே இருக்கக்கூடிய மானம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் டேவிட் ஆரோக்கியசாமி இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் இவருடைய மனைவி முப்பத்தி வயதான அனிதா இவர்களுக்கு பதிமூணு மற்றும் பதினோரு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அனிதாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான கார்த்திக் என்பவருக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்து வந்துள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் கார்த்திக்கு திருமணமாகி சத்யா என்கின்ற மனைவியும் மற்றும் ஒரு குழந்தையும் இருக்கிறார்கள் தங்களுக்கு இடையேயான நெருக்கத்தை பயன்படுத்தி கார்த்திக் அவ்வப்போது அனிதாவிடம் பணம் மற்றும் நகைகளை கடனாக பெற்றுள்ளார் அந்த வகையில் அவர் அனிதாவிற்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பணமும் மற்றும் சில நகைகளையும் தர வேண்டியிருந்தது இந்த நிலைமையில்தான் வருடம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வெளியே சென்ற அனிதா மாலை வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை மர்மமான முறையில் காணாமல் போய்விட்டார் இது குறித்து அவருடைய தந்தை சேவியர் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பனந்தால் காவல்நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அனிதா கடைசியாக யாருடன் பேசியுள்ளார் என்பது குறித்து அவருடைய மொபைல் எண்ணை கொண்டு போலீசார் ஆய்வு செய்ததில் அவர் கார்த்திக்குடன் அடிக்கடி அதிக நேரம் பேசியிருப்பதும் அன்றைய தினம் அவருடன் கடைசியாக பேசியிருப்பதும் தெரிய வந்தது இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்து அவரை தேடியபோது தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கார்த்திக் தலைமறைவாகிவிட்டார் அதன் பிறகு மதுக்கூரில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் அனிதாவை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருப்பது தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட அனிதாவின் உடலை எழுபது வயதான பொன்னுசாமி என்கின்ற தன்னுடைய மாமனார் மற்றும் முப்பத்தி நாலு வயதான சரவணன் என்கின்ற தன்னுடைய மைத்துனர் ஆகியோரின் உதவியுடன் குமரங்குடி என்கின்ற கிராமத்தில் புதைத்துள்ளார் இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தன்னை சந்தித்த அனிதாவிடம் தனக்கு கொஞ்சம் பண நெருக்கடி இருப்பதாக கூறி அதை சமாளிக்க நாலரை பவுன் நகை தந்து உதவுமாறு கேட்டிருக்கிறார் கார்த்திக் ஏற்கனவே வாங்கிய பணம் மற்றும் நகைகளை தராத நிலைமையில் மீண்டும் நகை தர முடியாது என அனிதா கூறியுள்ளார் இதனால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அதன் பிறகு கழுத்து நெரிக்கப்பட்டு அனிதா இறந்தார் கொலை செய்யப்பட்ட அனிதாவின் உடலை தன்னுடைய மாமனார் பொன்னுசாமி மைத்துனர் சரவணன் ஆகியோர் உதவியுடன் குமரங்குடி என்கின்ற கிராமத்தில் புதைத்திருக்கிறார் கார்த்திக் அனிதா இறந்து போன நிலைமையில் அவர் அணிந்திருந்த வளையல் மூக்குத்தி காதணி போன்ற ஏனைய மற்ற நகைகளை விட்டுவிட்டு நாலரை பவுன் எடையுள்ள தங்க சங்கிலியை மட்டும் கார்த்திக் கலற்றி எடுத்து அதை அடகு கடையில் அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளார் போலீசாரிடம் அவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் குமரங்குடியில் புதைக்கப்பட்ட அனிதாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அதே இடத்தில் மருத்துவ குழுவினரால் உடற்கூராய்வு செய்யப்பட்டது அடகுக்கடையில் அடமானம் வைக்கப்பட்ட அனிதாவின் சங்கிலியை போலீசார் கைப்பற்றினர் இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பனந்தாள் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக் அவருடைய மனைவி சத்யா மாமனார் பொன்னுசாமி என்கின்ற பொன்னையன் மைத்துனர் சரவணன் ஆகிய நான்கு நபர்களையும் கைது செய்தனர் அதன் பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இதுபோன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்